ரெண்டு முட்டை நெல் அரிசி கவுண்டமணி காமெடி கருப்பார் பாருமா. ஆமா தம்பி, இந்த ரெண்டு நெல் அரிச்சா எத்தனை முட்டை அரிசி வரும்? அடே மோசக்காரா அப்படின்னு வர்ற கருப்பு பெயிண்ட் அடிச்சுடுவாரு. சரியான காமெடியான் அவரு. யார்ரா இவன், என்ன பார்த்து ஓவரா பேசுறான் அந்த மாதிரி. அப்போ வந்து நிறைய வாய்ஸ் எல்லாம் எடுப்போம். பருத்தி வீரன் கேட்டப்பல முத்தலகுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் போட்டான், எனக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்டா இது முத்தலகடா, முத்துன அழகுடா அப்படின்னு போட்டு என்னை வச்சு செஞ்சுட்டானே. கவுண்டமணி சார் செஞ்சிருக்கும்போது ஒரு கவுண்டர் பேஸ்டாக வரும், கவுண்டரை போட்டு கலாய்ப்பார் அந்த மாதிரி வரும். அப்போ சந்தானம் சார் அந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு மாறுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்குது, எல்லாமே பண்ணிடுறாங்க. ஹீரோவே பண்ணிடுறாரு, காமெடி எல்லாமே பண்ணிடுறாங்க. அதனால் காமெடிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். நிறைய காமெடிகள் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. சூரி சார்லேருந்து சதீஷ் சார் எல்லாருமே, சந்தானம் சார் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ காமெடிக்காக அவர் வேகன்ட் இருக்கு. வாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. இந்த வாய்ஸ் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பர்டிகுலர் பெக்யூலர் வாய்ஸே வேறு யாருமே ட்ரையே பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. பட் ஓகே, நம்ம இது ஸ்க்ரீனில் பாட்டோ இல்லை கேட்டுட்டோ இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி நீங்கள் ஏதாவது யோசித்து எடுத்த ஒரு வாய்ஸ் நான் இதை டிஸ்கவர் பண்ணேன் அப்படின்னா? அது அதை டிஸ்கவர் பண்ணது இந்த இவர் கருப்பு சுப்பையா வாய்ஸ்னு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ரெண்டு முட்டை நெல் அரிசி கவுண்டமணி காமெடி கருப்பார் பாருமா. ஆமாம் ஆமாம், அவரோட வாய்ஸ் ஒரு தடவை நெல் வரவடிக்கேன் பாரு. தம்பி, இந்த ரெண்டு நெல் அரிச்சா எத்தனை முட்டை அரிசி வரும்? அடே மோசக்காரா அப்படின்னு வர்ற கருப்பு பெயிண்ட் அடிச்சு விடுவார். சரியான காமெடியான் அவர். ஓகே, அது ஒரு கேரக்டரில் பண்ணும் போது அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்புறம் நம்ம இவர் குமரி முத்து சார் மாதிரி ஸ்டார்டிங் டைமில் குமரி முத்து சார் யார்ரா இவன், என்ன பார்த்து ஓவரா பேசுகிறான் அந்த மாதிரி. அப்போ வந்து நிறைய வாய்ஸ் எல்லாம் எடுப்போம். ஓகே, இப்போ வந்து புது வாய்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யூனிக்கான வாய்ஸுகள் ஒரு கேரக்டருக்கு தேவைப்படும். அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம். பட் ஆக்சுவலி நீங்கள் இந்த ரெண்டு வாய்ஸுமே செம்ம பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு கேட்குறப்ப. பிகாஸ் மற்ற வாய்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வாய்ஸ் வந்து செம்ம யூனிக்காக இருந்துச்சு. நிறைய லேடி கெட்டப்ஸ்லாம நாங்கள் உங்களை பார்த்துருப்போம். ஆமாம், நான் வந்து லேடி கெட்டப்ஸ் மோஸ்ட்லி எல்லாம் அப்போ வந்து காம்படிஷன் ஓவராக இருக்கும். இவர் வேணுனே மீச எடுக்கணும் அப்போ லேடி கெட்டப் போட்டால். அப்போ அப்போ வந்து என்ன பண்ணாலும் நிறையா லேடி கெட்டப் போடுறது வந்து அப்போ வடிவேல் பாலாஜி போடுவார், நம்ம சீனியர் அவர் போடுவார். அப்புறம் நாஞ்சில் விஜயன், ஆமாம் புகழ், அப்புறம் நம்ம ஜெயச்சந்திரன், பழனி, எல்லாரும் நான் மட்டும் போடவே மாட்டேன். ஒரே ரீசன், ஆமாம் மீசி எடுக்கவே மாட்டேன். அதனால் வேணுன்னு என்னை பிளான் பண்ணி இவனை பண்ண வைக்கணும்னுட்டு நிறைய பிளான் பண்ணுவாங்க. போட்டு அப்போ என்னை வந்து பருத்தி வீரன் கேட்டப்பல முத்தலகுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் போட்டான், எனக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்டா இது முத்தலகடா, முத்துன அழகுடா அப்படின்னு போட்டு என்னை வச்சு செஞ்சுட்டானே. அதுக்கப்புறம் அவரே பார்த்துட்டு இவனுக்கு லேடி கெட்டப் செட்டே ஆகலை, விட்டுருங்கடா அப்படின்னு விட்டாங்க. சீரியஸா? ஆமா, முத்தழகு கேரக்டர்ல வெவ்வேறு அதை நான் பாக்கல. ஆமா, ஆனா உங்களை யோசிச்சு பார்த்தாலே யோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. பிளான் பண்ணி செஞ்சுட்டானுங்க, நான் மீஸ் எடுக்க வச்சு லேடி கட்ட போட்ட வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ நிறைய மூவிஸுமே நீங்கள் வந்து ஸ்னூப்லாம் பண்ணுவீங்க. ஆமாம், ஸோ மூவிஸை எடுத்துகிட்டு அதை ஸ்பாய்லர் பண்ணி விடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ லைக் எந்த மூவி நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, இல்லை அந்த படம் உண்மையாகவே ஸ்பாய்லர் தானா? நிறைய படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்தோம். சின்ன கவுண்டர் மாதிரி பண்ணோம் ஒரு படங்கள், நான் பார்த்துருக்கேன். சின்ன கவுண்டரு, அந்த இது சுகன்யா, சுகன்யாவோட ஆயா, அவர் சுகன்யா, அவர் நாஞ்சில் விஜயன் தான், சுகன்யாவா, சுகன்யாவோட ஆயா, அந்த மாதிரி அந்த படங்கள். அப்புறம் நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஓகே, ரொம்ப இதுனா சம்சாரம் மின்சாரம், அப்போ விசு நான் பண்ணுவேன், அது தங்கதுரை வந்து ரகுரனா பண்ணுவோம் போல. ஓகே, அந்த இதெல்லாம் ரொம்ப இதாகும். கோதாவரி, கோட்டைப்பொறி, அந்த பழைய படங்கள் எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது அந்த ஒரு பீரியட் ஆஃப் ஜானியஸ் செம்ம டிஃப்ரெண்ட் ஆன்சல். ஸோ காமெடியோட எராசே வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒவ்வொரு பீரியட்ஸுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. முன்னாடி வந்து பேசாமல் தான் வந்து காமெடி பண்ணுவாங்க, பிகாஸ் அது இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே செம்ம ரீச் ஆகும், நீங்கள் வெறும் எக்ஸ்பிரஷன்ஸில் தான் கொடுக்கணும்னு சொல்லியது. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகேஷ் சார் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏகப்பட்டிருப்பார். சில டைமில் அவர் டான்ஸராகவும் இருந்திருப்பார், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செந்தில் சாரும் கவுண்டமணி சார் அடிச்சாதான்டா காமெடின்ற மாதிரி இருந்துச்சு. அதையே ஃபாலோ பண்ணுதான் பார்த்திபன் சார், வடிவேல், அந்த மாதிரிலாம் வந்து. ஆனால் இன்னைக்கு பீரியடில் வந்து காமெடி அப்படின்னு யோசிச்சா என்ன இருக்கு இந்த மூவியில், ஹீரோவே ஒன்று கலாச்சிடுறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோல்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லவே முடியல. ஸோ மேபி அதனாலேயே என்னவோ இண்டஸ்ட்ரிக்குள்ள கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது.
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்டுக்கு வர்ற மாதிரி இப்போ வந்து கவுண்டமணி சார் செந்திலுக்கு மாதிரி ஒரு கவுண்டர் பேஸ்டாக வரும், கவுண்டரை போட்டு கலாய்ப்பார் அந்த மாதிரி வரும். அப்போ சந்தானம் சார் அந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே காமெடிகள், அந்த நீங்கள் சொன்ன ஸ்கிட்டாக இருக்கும் ஒரு ட்ராக்காக போவோம் அந்த மாதிரி காமெடிகள். ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒரு மாறுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்குது எல்லாமே பண்ணிடுறாங்க, ஹீரோவே பண்ணிடுறாரு, காமெடி எல்லாமே பண்ணிடுறாங்க. அதனால் காமெடிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால என்ன ஆக்சுவலி முன்னாடியெலாம் ஒரு ஃபீமேல் காமெடியன்ஸ்னு நம்ம எடுத்தால் கூட ஒரு ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆமாம், கோவைசல்லா மேடம் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தி இருந்தாங்க, அதுக்கப்புறமா மது இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறமா யாரா இப்போ ஃபீமேல் காமெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டாலே யாருமே இல்லை. பட் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் என்னவோ வேக்கண்ட்டாக இருக்கா இல்லை ஆல்ரெடி அது ஃபில்டாக இருக்கா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் பீங் அண்ட் ஆடியன்ஸாக எனக்கு இருந்துகிட்டே தான் ஒரு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டும் சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் மாறிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீ சொன்ன காமெடியன்களும் கம்மியாக இருக்காங்க, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஈஸியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காமெடிகள் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. சூரி சார்லேருந்து சதீஷ் சார் எல்லாருமே, சந்தான சார் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ காமெடிக்காக ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஓகே, அதனால் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் அது.